அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பழமொழிக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழியை, ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்றது. இதோட உண்மை பொருள் என்னன்றதை பார்க்க போறோம். நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஐந்து பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் அது கிடையாது. அதற்கான உண்மையான பொருள் என்னன்றதை பார்ப்போம். ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை, ஒழுக்கமற்ற மனைவி, ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர், சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள், இந்த ஐந்து இருந்தால் அரசனே ஆனாலும் கூட அவனோட வாழ்க்கையில் அழிவை நோக்கி போகக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுதான் இதோட உண்மையான பொருள். இது நான் படித்ததில் பிடித்தது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த உண்மையான பொருள் அறிஞ்சு எல்லோரும் இந்த பழமொழியை யூஸ் பண்ணுங்கள். இந்த அனிமேஷன் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.